you. Hi viewers, welcome back to Try and Fry channel. நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா பீர்க்கங்காய் கூட்டு. வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு pan எடுத்துக்கேன். அத குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போல oil விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனா chop பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க நல்லா வதங்கி வரும். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து chop பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வந்து வதக்கி விடலாம் நான் வந்து ஒரு பெரிய பீர்க்கங்காய் வந்து எடுத்துக்கேன் இல்லன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் எடுத்தீங்க அப்படினா இந்த அளவு வந்து வெங்காயம் தக்காளி கரெக்டா இருக்கும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா வதக்கி விடுங்க பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பூன் போல மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து धनिया தூள் சேர்த்துக்கலாம் நீங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தா கூட நீங்க வந்து அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா எல்லastype ஒன்னு போல கலரி விடுங்க இப்ப காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த மசாலா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு டம்ளர் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணி சேர்த்து விட்டா நல்லா வந்து கொதி வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நம்ம பாசி பருப்பு வந்து நல்லா கலஞ்சிட்டு அத வந்து ஒரு 10 minutes போல ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு பாசி பருப்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணி விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம பாசி பருப்பு ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா வேணுமா இல்ல தண்ணி மாதிரி வேணுமாங்கறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு அந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இனி கொஞ்சம் நார்மலா வந்து ஒரு ரொம்ப கெட்டியா செய்யாம கொஞ்சம் தளர்வா தான் செய்ய போறேன் அதனால கொஞ்சம் தண்ணி தாராளமா ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு இப்போ உப்பு இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு குக்கர் மூடி ஒரு 3 ல இருந்து 4 விசில் அளவுக்கு விடலாம் இந்த கூட்டு பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஈஸி சீக்கிரமா செஞ்சிரலாம் ரைஸ்க்கு மட்டும் இல்ல இவன் சப்பாத்தி தோசை இதெல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சட்டுன்னு பண்ணிரலாம் பாருங்க நம்மளோட பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்து வந்திருச்சு இது நல்லா கிளறி விடுங்க இப்ப நான் வந்து கொஞ்சம் தளர்வா தான் வச்சிருக்கேன் ரொம்ப கெட்டியா வைக்கல கூட்டு உங்களுக்கு கெட்டியா வேணும் அப்படினா நீங்க தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து லாஸ்டா வந்து தாளிச்சு கொட்டிரலாம் நம்ம டேஸ்டியான கூட்டு வந்து ரெடி ஆயிடும் இது கூடவே நீங்க வேணும்னா தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே வந்து போட்டு தாளிச்சு கொட்டிடலாம் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க